கைஸ் இப்ப நம்ம வந்து மதுரையோட ஃபேமஸான மல்லி வாங்கியாச்சு. போற வேளையில ஒரு வண்டி நிக்கிட்டு ஒரு அக்கா கிட்ட போய் சண்டை போட்டு அக்கா 50 ரூபாய் குடுத்துறாங்க. 2000 ரூபாய் எவ்வளவு சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் 200 ரூபாய் சொன்னாங்க. 200 ரூபாய்க்கு இவ்வளவு பெருசு குடுத்துட்டாங்க. எனக்கு அது வேணாம்க்கா. வீட்டுக்கு போய் யாருக்காவது கொடுப்பா அப்படினாங்க, யாருமே இல்லையா? அதனால நம்ம கையில சுத்திட்டு மதுரை ஸ்டைல்ல மைனர் மாதிரி தேடுங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து தேனி போறோம். தேனில வந்து எங்க போறோம், ஏது போறோம், என்ன பார்க்க போறோம்ன்றத நம்ம அப்படியே போய் பாப்போம். போற வழியில ஏதாவது முடிஞ்சாலும் பாத்துட்டு பாத்துட்டு போவோம். சோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஆக்சன். பாட்டு பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு. நம்ம அண்ணன் வந்து நிதி தாப்புல அப்படியே உள்ள போயிட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல அண்ணன். அதுக்கப்புறம் பம்பு செட்ல வந்து நல்லா மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு நல்லா பண்டி நம்ம தேனிக்கு போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்பாட்ல வந்து ரெண்டு சைடு மழலா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல இப்ப போய் எங்க தங்க போறோம்ன்றத அதே அங்க போய் பாப்போமே. என்னமாமா தேனிதான் தெரியாது, அதான் போய் நாங்க தேனி தான் பாக்கணும். ஓகேவா, see you there. Guys, ஒரு வழியா நம்ம பரத்தோட மேனேஜர் கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். டின்னர்லாம் முடிச்சாச்சு, அப்படியே ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஒரு சில மேட்டர்லாம் வரப்போகுது. வெறித்தனமாக இருக்க போகுது. இப்போ தூங்கலாம் வாங்க. கெட்டப்பும் வேற. ஆமாம், ரஜினி. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் மக்களே. மச்சான் தூக்கமா இருக்குது இன்னும். ஆமா, நீயே பேசுற தூக்கமா இருக்கு. மணி 6 ஆச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, பால் கறக்க போறோம் மாட்டு பண்ணையில போயிட்டு. சோ நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். அங்கதான் போய் கறக்க போறோம். நம்ம வந்து ஆக்சுவலா 5 மணிக்கு வர சொன்னாங்க. தூங்கிட்டதுனால ஒரே ஒரு மாடை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு. 5 மணிக்கு நைட்டு வர சொல்லிட்டாரு. நாங்க தூங்குற தூக்கத்துக்கு அவருக்கு மனசு வராம ஒரு மாடை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. மீதி எல்லாம் கறந்துட்டாங்க. ஒருத்தனை மட்டும் வெயிட் பண்ண வச்சுக்கிறாங்க, அவனை போய் கறப்போம். ஆமா, இப்ப அவர் நம்மளுக்கு வந்து கேட்டி கொடுக்க போறாரு. சரி வாங்க போய் பாப்போம் எப்படி இருக்கு. ஒரு செட்டிங்கே வந்து நின்றுச்சு பால் கறக்கிறதுக்கு. ஈஸியா கை என்ன, இப்ப 5 வருஷம் பால் குச்சுறேன். ஆரம்பத்துல எடுக்க பழகிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒரு 10 நாளைக்கு. அப்புறம் சர்வீஸ் கை திரும்பி இருந்த காப்பு காப்புக்கும் 15 வருஷமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, பழகிட்டோம்னா எத்தனை மாடு வேணும்னா எடுக்கணும். அப்ப நானும் வந்து டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ண பண்றேன். ஆமா, அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க பண்ணினீங்களா உங்களுக்கு கை திரும்பி. ஆமா, வாரம் கழிச்சு ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம்டா. நீ அதிகமா சரிண்ணா. இப்போ யாருண்ணா வின்னரு? வின்னரு அதிகமா யாரு கறந்தா? அதிகமா கறந்தாரு. அண்ணா மக்களை ஒத்துக்கலாம், மச்சதான் நிறைய கறந்தா. நான் ஒரு ஏதோ பொண்ணேன். ஆமா, இப்போ நாங்கள் வந்து பல் தேக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தா டூத் ப்ரஷ்ஷு பேஸ்ட்லாம் கிடையாது, இயற்கை முறையா. டேய் வா, நீ கொஞ்சம் பல் தேக்கல வா. இவர் வந்து வேப்பங்குச்சி தான் பண்ணுறாரு. ஸோ நம்மளும் அதுலேயே தான் பண்ண போகிறோம். நீங்கள் இதெல்லாம் வளர்த்துங்களா இல்லை வேற ஏதாவது? டெய்லி இதுதான். இப்போ நான் இது பண்ணியிருக்கேன், பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா பாருங்க. பிரஷ் ரெடி. இது ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிக்க வந்து ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு அதை அப்படியே உடைச்சா போதும். இது ஒண்ணு, இது ஒண்ணு
மதுரவாயில் ராயபுரத்துல ஒருத்த சும்மா மதுரை வில்லேஜ் வில்லேஜ்ன்றான். மதுரையில இருக்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, வில்லேஜ் சண்டை உருவாக்குறாங்க. ஆமா எனக்கு சண்டைடா. ப்ரோ நான் அப்பலா சொல்லல. ஐயோ நல்லவராயே, நான் வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். நான் சொல்ல முட மாட்டேன். யாருகிட்ட போனாலும் மச்சான் ஃப்ளைட்ல வரணுமா, மச்சான் பாஸ்போர்ட் வாங்கிட்டியா, மச்சான் எங்க இருக்கிற சாவரான் கசக்குது மாமா. அப்படிதான் அப்படிதான் ப்ரோ. ஏட்டா வராது ஸ்மோக்கி திங். ரொம்ப கஷ்டப்படுறாரு. முன்ன பண்ண வேலைக்கு இருந்தா தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமாடா? ஃபர்ஸ்ட் டைம். எப்ப பார்த்தாலும் சென்னை சென்னை லோக்கல் லோக்கல்னு அங்கேயே சுத்தி வெளியே வராம இப்படி ஆயிருக்காங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி நாலு இடத்துக்கு போனோம். இந்தியாவில் பல இடத்துல நான் பார்த்தேன் நான். இந்தியாவில் எங்கெங்கலாம் பார்த்தீங்க? ஓ நோ. இங்கல வந்து மதுரை, அண்ணாநகர், பெரம்பூர், தமிழ்நாட்டுலயே சுத்தி இருக்கிற ஒரு நாலு இடத்துக்கு. கம்பெனி தரக்கூடியது 100 ரூபீஸ். எனக்கு தெரியா? ஒண்ணுலாம் தர முடியாது. 100 ரூபீஸ் சேலஞ்சா? ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வேற லெவல். பெல் ஐகானை தட்ட சொல்லுங்க. நம்ம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.